இந்த உலகில் வாழும் மனிதர்களுக்கு பாவ மன்னிப்பு அவசியமா? நமது பாவத்திற்கான பரிகாரம் செலுத்தினவர் யார்? உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க சிலுவையில் இயேசு தன் ரத்தத்தை சிந்தினார், தன் கைகளை கால்களை ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தார். இயேசுதான் பாவிகளை ரட்சிக்கிறவராக உலகத்தில் வந்த ரட்சகர். சந்ததி சந்ததியாய் தொடரும் சாபம் நம்மை விட்டு நீங்குமா? நம்முடைய சாபங்களில் இருந்து நம்மை விடுவிக்க, நம்முடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க, அந்த சாபமான சிலுவையிலே மரிப்பதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியும். பாவத்தின் பரிகாரத்தை தன் உயிர் மூலமாய் பெற்று தந்தவர் அவர். கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டவராக ரத்தம் அடியபடி அந்த சிலுவையில் அவர் தொங்குகிறார். எதற்காக? உங்கள் மீது வைத்த அன்பு, உங்கள் மீது வைத்த அன்பு. இயேசு அன்பானவர், நம்மை அதிகமாய் நேசிப்பவர். இந்த உலகத்தில் மனுஷனுடைய அன்பு மாறி போகும், ஆனால் இயேசுவனுடைய அன்பு மாறாத ஒரு அன்பு, எப்பொழுதும் போல சிநேகிக்கிற ஒரு அன்பு. உங்கள் கண்ணீர் வியாதி, பாவம், கடன், சாபம், பிசாசின் பிடியிலிருந்து இன்றைக்கே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எனக்கு யாரும் இல்லையே, இயேசுவேன் என்ற பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு கிறிஸ்துவால் விடுதலை அடைந்தோரின் அனுபவ சாட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு. எனக்கு 11 வருஷமாக ஒரு வீடு எடுத்து அது வேலை முடிக்காமல் பழுது பார்க்க முடியாத நிலையில் இருந்தது. அப்போ கடந்த 2007 ஜூலை ஆகஸ்ட் 2 திறப்பின் வாசல் ஜெபத்தில் கலந்து கொண்டு விண்ணப்பம் எழுதி போட்டேன், பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் 5-8 இந்த 2 2 லட்சம் ரூபா தர வேண்டிய நபர்கள் எனக்கு தந்து 2 லட்சத்துக்கு முடிக்கலான்னு நினச்சாலும் 4 லட்சத்துக்கு மேலே வேலை செய்து, அதே டிசம்பர் 24 எங்கள் வீட்டில் ஏற கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி. மேலும் என்னுடைய மகள் எம்பிஏ படிக்கும்போது 2வது செமஸ்டரில் ஒரு பாடத்தில் வந்து மொத்த கொஸ்டினையும் மாற்றி எழுதியிருக்கா. அப்போ அவள் என்கிட்ட அழுது அழுது சொன்னபோது நானும் அவளுக்கு கோணலாதுனதை நேராக ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், நீ வருத்தப்படாதேன்னு சொல்லி அவளுக்கு நல்ல ஆறுதலாக சொன்னாலும் எனக்கு மனசில் கவலையாக இருந்தது. உடனே 4 ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்கள நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொன்னார். அதன்படி அந்த ரிசல்ட் வந்தபோது எல்லா பாடத்தை விடையும் அந்த ஒரு பாடத்திலையும் அதிக மார்க்கோடு கூட வெற்றியும் கிடைக்க, அந்த செமஸ்டரில் 76% மார்க் எடுக்க கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கோடா கோடி நன்றி. ஹாலேலூயா. ஆம், இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரும் நாமம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வழங்கிய உங்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கும் தேவ செய்தியின் ஒரு பகுதியினை உங்கள் ஆசீர்வாதத்திற்காக வழங்குகிறோம். குடும்பமாய் கண்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தின் தேவைகளை அவர் சந்திப்பார், வேலைக்கான வழிகளை அவர் திறப்பார், தொழிலுக்கான வழிகளை உண்டாக்குவார், வருமானத்திற்கான வாசல்களை அவர் திறப்பார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிவார். தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன். God shall supply all your needs. உங்களுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படும். தைரியமாக விசுவாசத்தோடு செய்யுங்கள். ஆதியாகமம் 17:2 ஆபிராம் 99 போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி அவனோடு பேசின பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுது நான் ஆசீர்வதித்து உன் ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று சொன்னார். ஆபிரகாமும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன தேசத்திற்கு புறப்பட்டு போனார். வெகு காலங்கள் கடந்து விட்டது.
அவருடைய முதிர்ந்த வயதான காலத்தில் மறுபடியும் ஒரு நாளில் ஆண்டவர் தரிசனமாகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஐ ஆம் த ஆல் மைட்டி காட், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை பெருக பண்ணுவேன், உனக்கு வாக்கு கொடுத்தபடி உன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அநேக பெயர்களை நீங்கள் வாசிக்க முடியும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுதும் பலவிதமான பெயர்களில் தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை வேதத்தை நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமும் 3:14 பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த பொழுது அந்த மக்களை விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக மோசே என்ற மனிதனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் இறங்கி வந்து மோசையோடு பேசும் பொழுது உம்முடைய பெயர் என்ன என்று அவர் கேட்கும் பொழுது சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் முன்பு இருந்தேன், இப்பொழுது இருக்கிறேன், இனிமேலும் நான் இருப்பேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மல்கியா 3:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி பல பெயர்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏகோவா என்கிற ஒரு பெயரை வேதத்தில் நீங்கள் பார்க்கக்கூடும். மூல மொழியில் எபிரேய மொழியில் வேதத்தில் எழுதப்பட்ட பொழுது கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான பெயர் ஏகோவா என்பது. ஏகோவா என்றால் மாறாதவர் என்ற அர்த்தம் என்று சொல்லப்படுகிறார். அவர் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வல்லமை மாறிப்போகவில்லை, அவருடைய அன்பு மாறிப்போகவில்லை, அவருடைய பராக்கிரமம் மாறிப்போகவில்லை, மாறாத ஒரு தேவன். ஏகோவா என்கிற அந்த பெயரிலும் கூட பல அற்புதமான நாமங்கள் இயேசு ஆண்டவருக்கு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் ஏகோவா ஈரே, நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அவர் யெகோவா ஷாலோம், அவரே நமக்கு சமாதானத்தை தருகிறவர். அவர் யெகோவா ரொபேக்கா, நம்மை சுகமாக்குகிற ஒரு தேவன். அவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருக்கிற தேவன். இப்படி அந்த பெயருக்கு எல்லாம் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த பெயர்களை நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு தேவனுடைய வல்லமை பிரவாகித்து வருகிறதை நீங்கள் உணர முடியும். ஆகவே நான் ஒரு பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்பதாக. கர்த்தருடைய அந்த நாமம், அந்த பெயர்கள் பலத்த ஒரு துருகம், நீதிமான் தேவனுடைய பிள்ளைகள் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பார்கள் என்பதாக. தேவனுடைய அந்த பெயர்களை நாம் தியானிக்கும் பொழுது அது அவருடைய சுபாவங்களையும் அவருடைய வல்லமைகளையும் மனுமக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பையும் அவர் ஜனங்களுக்கு செய்யக்கூடிய கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறது. அதை சரியாக நாம் தியானித்து ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அதே விதமாக வேதத்தில் இன்னொரு விதமாக அவருடைய பெயர்களை நீங்கள் பார்க்க முடியும். ஏல் எலியோன் என்று வேதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் உன்னதமான தேவன் என்று அதற்கு அர்த்தம். மூல மொழியில் எபிரேய மொழியில் இந்த வார்த்தைகள் ஆண்டவரை குறிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறார். அதேவிதமாக எல் ரோயி என்றால் காண்கிற ஒரு தேவன் என்பதாக அதற்கு அர்த்தம். ஏல் ஷாய் என்கிற அந்த வார்த்தைக்கு அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதாக சொல்லப்படுகிறார். ஏல் ஓலாம் என்று சொன்னால் சதா காலமும் இருக்கிற தேவன் என்று ஆண்டவருக்கு பல பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பெயர்கள் அதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் உண்டாகும். இந்த நாளிலும் இந்த ஆதியாகமம் 17:1 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன், எல் ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள ஒரு தேவன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த எல் ஷடாய் என்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு மனிதனை பார்க்க நாம் இங்கே வரவில்லை. ஒரு மனிதன் நமக்கு ஏதாவது செய்வான் என்று இந்த இடத்திற்கு நாம் கலந்து காத்திருக்கவில்லை.
தேவாதி தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்த தேவனுடைய பாதபடியில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு நன்மை செய்வாரா, நமக்கு ஒரு விடுதலை தருவாரா, என் வாழ்க்கையின் வேதனைக்கு ஒரு முடிவு வருமா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் எல் ஷடாய், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல் ஷடாய் என்கிற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறார். அந்த நாமத்தினுடைய பல அர்த்தங்களை வேத விளக்கர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் என்பதற்கு அதற்கு ஒரு அர்த்தம், அவர் போதுமானவராய் இருக்கிற ஒரு தேவன், ஆல் சஃபிஷியன்ட் காட். எனக்கு அவர் போதும், எனக்கு அந்த தேவன் போதும், என் வாழ்க்கையின் எல்லா காரியத்துக்கும் அவர் போதும், அவர் போதுமானவர் என்பதான ஒரு அர்த்தமும் சொல்லப்படுகிறார். அவர் வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, தன் ஜனத்திற்கு வல்லமை அளிக்கிற தேவன் என்பதாகவும் ஒரு அர்த்தம் அதற்கு சொல்லப்படுகிறார். தமது ஜனங்களின் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என்றும் அதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறார். அவர் பாதுகாக்கிற ஒரு தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த எல் ஷடாய் என்கிற சர்வ வல்லமுள்ள அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இன்றைக்கு அவருடைய அந்த நாமத்தின் மகத்துவத்தை நாம் தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். சில அவசியமான உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய காரியங்களை, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்படி கட்டளையிட்ட காரியங்களை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் செய்வதற்கு வல்லமை உள்ள தேவன். இந்த ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறாரு, ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாக இந்த வார்த்தை சொன்னாராம். 99 வயதாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு முன்னால் வந்து நின்று, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, 75 வயதாக இருக்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் வாக்கு கொடுத்து அழைத்தார். ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் என் சந்ததியை பெருக பண்ணுவார், எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று ஆபிரகாம் காத்திருக்கிறார் காத்திருக்கிறார் காத்திருக்கிறார். 24 வருஷங்கள் கடந்து விட்டது. இப்பொழுது 99 வயது, அவருடைய சரீரம் செத்துவிட்டது. சாராளுடைய கர்ப்பம், அவருடைய மனைவி ஆகிய சாராளுடைய கர்ப்பம் செத்துவிட்டது. ஆப்பிரியமானவர், ரோமர் 4:19 வசனங்கள் அதை சொல்லுகிறது. சாராவுடைய கர்ப்பம் செத்துவிட்டது, இனிமேல் அந்த கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவாக வழி இல்லை, இனிமேல் ஆபிரகாமின் மூலமாக ஒரு சந்ததி உருவாக வழி இல்லை. அவனுடைய சரீரம் செத்துவிட்டது, 99 வயதாகிவிட்டது, இனிமேல் முடியாது, அவ்வளவுதான். எந்த மருத்துவரிடத்தில் 2 பேரையும் அழைத்து கொண்டு போய் பரிசோதித்தாலும் அவள் சொல்லியிருப்பார்கள், இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, முடியவே முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் தேவன் ஆபிரகாமுக்கு தோன்றி சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், ஐ ஆம் த ஆல் மைட்டி காட், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். முடியாதென்று நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம், முடியாதென்று உலகம் சொல்லலாம், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், முடியாதவைகளை முடிய செய்கிற ஒரு தேவன், என்னால் உன் சந்ததியை பெருகச் செய்ய முடியும், என்னால் இந்த நிலைமையிலும் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். நான் எல் ஷடாய், என் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் அவ்வளவுதான், இந்த பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியாது, இனிமேல் அவ்வளவுதான், இந்த பாவத்தின் வல்லமிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, இனிமேல் அவ்வளவுதான், இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவானது, குணமாக்க முடியாது என்று மருத்துவம் சொல்லுகிறது, இனி மரணம்தான், இனிமேல் அவ்வளவுதான், இந்த பிரச்சனை பெரிதாகிவிட்டது, என்னால் அதில் இருந்து மீண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த நிலைமையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், இந்த நிலைமையிலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆச்சரியப்பட வைக்க முடியும்.
காரணம் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற ஒரு வல்லமுள்ள தேவன் அவர். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்கா தேசத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நான் போயிருந்தேன். கூட்டம் முடிந்தது. ஒரு கணவனும் மனைவியும் இளம் தம்பதிகள் ஜெபம் பண்ணுவதற்காய் வந்தார்கள். திருமணமாகி சில வருஷங்கள் கடந்திருந்தது. அவருடைய முகத்திலே துக்கம் சோகத்தோடு கூட வந்து சொன்னார்கள், எங்களுக்கு திருமணமாகி இத்தனை வருடம் ஆயிற்று, இன்னும் எங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லை, அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றார்கள். கொஞ்ச வருஷங்கள் தானே ஆகியிருக்கிறது, ஆண்டவர் தருவார், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று நான் ஆறுதலான வார்த்தைகளை சொன்னபோது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? இல்லை பிரதர், இங்கு இருக்கிற பிரபலமான மருத்துவரிடத்திலே போய் நாங்கள் பரிசோதித்து விட்டோம். அவர்கள் பரிசோதனை பண்ணிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அமெரிக்காவில் தான் விஞ்ஞான ரீதியில் மருத்துவத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரு காரியம் எல்லாம் காணப்படுகிறது. அதுவும் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஆராய்ச்சி பண்ணி பல காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரபல ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போய் எங்களை பரிசோதித்து கொண்டோம். மருத்துவர்கள் எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு உங்களுடைய சரீரத்தில் பாதிப்புகள் இருக்கிறது, முடியவே முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆகவேதான் நாங்கள் மனம் சோர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், மருத்துவர்கள் தானே அப்படி சொன்னார்கள், மருத்துவம் தானே உங்களுக்கு முடியாது என்று சொல்லி இருக்கிறது. நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் அற்புதம் செய்ய முடியும். நாம் ஜெபிக்கலாம், இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆபிரகாமின் தேவனை நினைத்து, ஆபிரகாமுக்கு முடியாததை முடிய செய்து அவனுடைய வயதான காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்த அந்த தேவனுடைய வல்லமையை நினைத்து நாங்கள் ஜெபம் பண்ணினோம். கூட்டம் முடிந்து நான் கடந்து வந்துவிட்டேன். சுமார் ஒரு வருஷ காலம் கழிந்தது. ஒரு நாள் நாலு மாவடியில் நான் இருக்கும் பொழுது அமெரிக்கா தேசத்தில் இருந்து ஒரு தம்பதியர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவள் இடத்துல முன்கூட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி தூர இடத்தில் இருந்து அவள் வந்திருந்தார்கள். நான் அவளை அழைத்து வர சொன்னபோது கையில் ஒரு அழகான குழந்தையோடு வந்திருந்தார்கள். அவள் யார் என்று நான் கவனித்து பார்த்து விசாரித்த பொழுது சொன்னார்கள், கடந்த வருஷம் நீங்கள் அமெரிக்கா வந்திருந்த போது எங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நாங்கள் கண்ணீரோடு வந்து நின்றோமே, எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னேன். அன்னைக்கு எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசித்தோம், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஏன் நம்மை ஆசீர்வதிக்க கூடாது என்று சொல்லி அந்த நாளில் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டார். சரியாக குறிப்பிட்ட அந்த உற்பவ கால திட்டத்தில் எங்களுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் தந்துவிட்டார். இதை உங்களிடத்தில் கட்டாயம் காண்பித்து அந்த குழந்தைக்காக ஜெபித்து வர வேண்டும் என்று இவ்வளவு தூரம் நாங்கள் பிரயாணப்பட்டு வந்தோம் என்று மகிழ்ச்சியோடு அந்த குழந்தை எனக்கு காண்பித்தார்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், முடியாதவைகளை முடிய செய்கிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை முடியாதென்றுகிற சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், தேவன் அதை முடிய செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் எல் ஷடாய், அவரை விசுவாசியுங்கள், அவருடைய வல்லமை விசுவாசியுங்கள், தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசியுங்கள். என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், எனக்காக ஒரு அற்புதம் செய்வார் என்று விசுவாசியுங்கள். உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். அவர் வந்தபோதும் அவருக்கு என்ன பெயர் சொல்லப்பட்டது? அவர் வல்லமை உள்ள தேவன். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பெயர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சமாதான பிரபு மாத்திரம் அல்ல, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய நித்திய பிதா மாத்திரம் அல்ல, அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ணினார். தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை அவர் விளங்க பண்ணினதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 4:23-24 வசனங்களை வாசித்து பாருங்கள்.
இயேசு போன இடமெல்லாம் பலதரப்பட்ட வியாதியஸ்தரை இயேசுவண்டை கொண்டு வந்தார்கள். என்னால் இந்த வியாதியை குணமாக்க முடியும், என்னால் இந்த சின்ன வலியை மாற்ற முடியும், ஐயோ இது பெரிய வியாதி, இதை என்னால் குணமாக்க முடியாது, இது பிறவி குருடு, இதுக்கு அற்புதம் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லவில்லை. குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பாணிகளை நடக்க பண்ணினார், குஷ்ட ரோகிகளை சொஸ்தமாக்கினார், சகல நோய்களையும் அவர் குணமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணினார். மத்தேயு 15:30 வாசித்து பாருங்கள். இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து குருடர்கள், சப்பாணிகள், ஊமையர்கள், ஊனர்கள் என்று பலதரப்பட்ட வியாதிஸ்தரை கொண்டு வந்து வைத்தார்கள். ஆண்டவர் குறிப்பிட்ட சிலரை மாத்திரம் குணமாக்கி விட்டு இவர்களை நாள் குணமாக்க முடியாது என்று சொல்லவில்லை. அத்தனை பேரையும் அவர் குணமாக்கினார், அத்தனை வியாதியஸ்தருக்கும் அற்புதங்களை செய்தார். எப்படிப்பட்ட வியாதி உள்ளவளாய் இருந்தாலும் அவர்களுக்கும் அற்புத சுகத்தை கொடுத்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணினார். அதே இயேசு இன்றைக்கு இந்த மைதானத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களை சுகமாக்கி தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக. உங்களுடைய வியாதி எதுவாகவும் இருக்கட்டும், கேன்சராக இருக்கலாம், ஒருவேளை கண் பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம், இனிமேல் இந்த வியாதியை குணமாக்க முடியாது என்று வாழ்நாள் முழுவதும் நீங்கள் மாத்திரை தான் சாப்பிட்டு கொண்டு வாழ வேண்டும் என்று மருத்துவம் சொல்லி இருக்கலாம். எப்படிப்பட்ட வியாதி வேதனை வலிகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு இயேசுங்கே பிரசன்னமாக இருக்கிறார். எதற்காக? தான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ணுவதற்காக. உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதன் மூலமாக, உங்களுக்கு சுகம் கொடுப்பதன் மூலமாக தான் வல்லமுள்ள தேவன் என்பதை விளங்க பண்ண விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்வார் என்று விசுவாசியுங்கள். இன்றைக்கு இந்த இடத்தில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். பிலிப்பியர் 4:19 வாசித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, அவர் God shall supply all your needs. உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் எனக்கு வேண்டும், அது அவருடைய தேவை. எனக்கு ஞாபக சக்தி வேண்டும், நான் மேல் படிப்பிற்கு படிப்பதற்கு சரியான கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்க வேண்டும், அது அவருடைய தேவை. படித்து முடித்த வாலிபர்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல என் படிப்பிற்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை எனக்கு வேண்டும், நல்ல ஒரு சம்பாத்தியம் எனக்கு வேண்டும், அது அவளுடைய தேவை. அல்லது எனக்கு ஒரு நல்ல வியாபாரம் வேண்டும், நல்ல தொழிலுக்கு வழி திறக்க வேண்டும், அது அவளுடைய தேவை. குடும்பத்தில் இருக்கிற பெற்றோருக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்க வேண்டும், அது பெற்றோருடைய தேவை. திருமணமானவர்களுக்கு எனக்கு ஒரு நல்ல கற்பத்தின் கனியை தேவன் கொடுக்க வேண்டும், ஒரு வீடு வாசலை உண்டாக்கி கொடுக்க வேண்டும், அது உங்களுடைய தேவையாக இருக்கலாம். ஏதோ ஒரு தேவை, கடன் பிரச்சனை நிமித்தம் தேவைக்காக நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். வீடு கட்டுகிற காரியமாக, வேலை காரியமாக, தொழில் காரியமாக ஏதோ ஒரு தேவை உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்ஷடாய், உங்களுடைய சகல தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் அவர். உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அதை ஆண்டவர் சந்திப்பார். எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய தேவைகள் வித்தியாசப்படுகிறது அல்லவா? என்ன தேவையாக இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை மகிழ பண்ணுகிற எல்ஷடாய் என்கிற தேவன் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். அவரால் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும். அம்பிரியமானவர்களே, என் ஊழியத்தின் ஆரம்ப காலம் எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது. 4 மாவடிக்கு அருகில் இருக்கிற நேசரத்தில் ஒரு கூட்டம், நற்செய்தி கூட்டம், ஒரு குடும்பத்தார் ஒழுங்கு செய்து அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். முதல் நாள் கூட்டம் முடிந்தது, அவருடைய வீட்டிலே நான் தங்கி இருந்தேன். அடுத்த நாள் பகல் நேரம் என் அறையில் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த தகப்பனார் வந்து சொன்னார், ஒருவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார், உங்களிடத்தில் ஜபித்து கொள்ள வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். வர சொல்லுங்கள் என்று சொன்னபோது அந்த தகப்பனார் வந்தார்.
தரையில் என்னோடு உட்கார்ந்து கொண்டார். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன். சிறு பிள்ளையை போல் அவர் அழுதார். ஏங்கி ஏங்கி அவர் பல நிமிட நேரம் அழுதார். அப்படி அழுகையை அவரால் அடக்க முடியவில்லை. அவ்வளவு துக்கம். அவர் அழுது முடிக்கட்டும் என்று காத்திருந்தேன். அழுது முடித்த பிறகு பேச ஆரம்பித்தார். ஐயா, என் மனைவி சமீபத்திலே மறித்து விட்டாள். நான் ஒரு சின்ன வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். அதில் நஷ்டம் ஏற்பட்டு இப்போ வியாபாரத்தையும் நான் இழந்து நிற்கிறேன். கடன் பிரச்சனை தான் மிஞ்சி நிற்கிறது. கடன்காரர்கள் என்னை நெருக்குகிறார்கள். வருமானத்திற்கும் வழியில்லாத ஒரு நிலைமை. என்னுடைய வாலிப மகளுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மணமகன் மீட்டார் எப்பொழுது திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று வந்து கேட்கிறார்கள். எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு பைசாவுக்கு வழி இல்லை. சாப்பாட்டிற்கே கஷ்டப்படுகிற ஒரு நிலைமை. வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். சில மாத காலமாக வாடகை கொடுக்கவில்லை. அந்த வீட்டுக்காரர்களை வெளியே போகச் சொன்னால் நானும் என் மகளும் தெருவில் தான் நிற்க வேண்டும். எவ்வளவோ தேவைகள் சூழ்ந்து நிற்கிறார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. நானும் என் வாலிப மகளும் நினைத்தோம், நமக்கு ஒரு அவமானம் வருவதற்கு முன்பாக தற்கொலை செய்து மறித்து போகலாம். இவ்வளவு தேவைகள் நடுவில் நெருக்கப்பட்டு நிற்கிறோமே, யார் நமக்கு உதவி செய்வார்கள்? தற்கொலை பண்ணி மறித்து விடலாம் என்று நாங்கள் எண்ணினோம். அந்த சமயத்தில் தான் நேற்றைக்கு உங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன். ஆகவே உங்களிடத்தில் ஜபம் பண்ணுவதற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதாய் சொன்னார். அவரை சுற்றிலும் அநேக தேவைகள் நெருக்கி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும், மற்றொரு பக்கம் கடன் பிரச்சனை நெருக்குகிறது, இன்னொரு பக்கம் சாப்பாட்டிற்கு வழியில்லாத நிலைமையில், அனுதன தேவைக்கு வழியில்லாத நிலைமை, இன்னொரு பக்கம் மகளுடைய திருமண காரியத்தை நடத்த வேண்டும். பல தேவைகளினால் நெருக்கப்பட்டு மனம் கலங்கி அவர் வந்திருந்தார். நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், இயேசுவுக்கு முன்பாக இது ஒன்றும் இல்லை. அவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். அவரால் கூட உங்களை வாழ வைப்பார். உங்களை சாக அவர் விட மாட்டார். இந்த சூழ்நிலைகளை மாற்றவரால் முடியும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் கிறிஸ்தவராக இருந்தும் கண்ணீரோடு சொன்னார், நான் ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து விட்டேன். என் மனைவிதான் ஜபம் ஜபம் என்று ஆலயம் ஆலயம் என்று போவாள். நான் ஆண்டவரை தேடாமல் வாழ்ந்து விட்டேன். அந்த பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று அவர் அழுதார். இயேசுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்தார். ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுக்கு தன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தார். நான் அவருக்காக ஜபம் பண்ணி அனுப்பினேன். ரொம்ப சந்தோஷம். அவருடைய உள்ளத்தில் இந்த துக்கம் மாறினது. ஒரு புதிய நம்பிக்கை. சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவர் போனார். சில நாட்கள் கழித்தது என்னை தேடி ஒரு நாள் வந்தார். ஐயா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், ஆண்டவர் வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கை வந்துவிட்டது. மகளுடைய திருமண காரியமாக மாப்பிள்ளை வீட்டார் வந்து கேட்கிறார்கள், என்ன பதில் சொல்லுவது? நான் சொன்னேன், இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளை, இயேசுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டபடியால் அவரே உங்களுடைய மகளுடைய திருமணத்தை நடத்துவார், விசுவாசியுங்கள். திருமணத்திற்கான நாளை குறித்து ஏற்பாடுகளை செய்யுங்கள். கையில் ஒரு பைசாவும் இல்லையே, திருமண செலவுக்கான காசு கூட கையில் இல்லையே, ஆண்டவர் தருவார். ஏற்ற நேரத்தில் அவர் தேவைகளை சந்திப்பார். God shall supply all your needs. உங்களுடைய தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படும். தைரியமாக விசுவாசத்தோடு செய்யுங்கள். சரி என்று சொல்லி போனார். நாளை குறித்து திருமண கடிதம் அழைப்பதில் அச்சடித்து கொண்டு வந்தார். நான் ஜபம் பண்ணி அனுப்பினேன். ஐயா, ஒரு பைசாவுக்கும் வழி இல்லை, ஆனால் நீங்கள் சொன்னபடி அவரை விசுவாசித்து திருமணத்தை ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த திருமணத்திற்கு நான் போயிருந்தேன். எல்லாம் முடிந்து கடைசியில் நான் வரும்பொழுது என் கையை பிடித்து கொண்டு கண்களில் கண்ணீரோடு சொன்னார், எப்படி இந்த திருமணம் நடக்கிறது என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இந்த திருமண காரியம் இவ்வளவு மகிமையாய் முடிந்தது என்று எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது.
எங்கிருந்து பணம் என் கையில் வந்தது, எப்படி நான் கொடுத்தேன் என்பதை தெரியவில்லை. யார் யாரோ கொண்டு வந்து கொடுத்து உதவி செய்கிறார்கள், சம்பந்தமில்லாதவள் வந்து எனக்கு உதவி செய்கிறார்கள். ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு குறைவில்லாமல் திருமணத்தை நடத்தி முடிக்க தேவன் உதவி செய்தார் என்று மகிழ்ச்சியோடு கூறினார். அந்தந்த நேரம் அந்தந்த காரியத்திற்கு அந்தந்த தேவைகளை தேவன் சந்தித்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய் ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்தி கொடுத்தார். தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன். உடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தின் தேவைகளை அவர் சந்திப்பார். வேலைக்கான வழிகளை அவர் திறப்பார். தொழிலுக்கான வழிகளை உண்டாக்குவார். வருமானத்திற்கான வாசல்களை அவர் திறப்பார். உங்களுக்கு இன்னது தேவை என்றவர் அறிவார். தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன். எல்லாம் முடிந்தது. மறுபடியும் ஒரு நாள் என்னை பார்க்க வந்தார். எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஐயா நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ அடுத்த பிரச்சனை என்றார். என்ன பிரச்சனை என்று கேட்டேன். மகளுக்கு திருமணம் செய்து அனுப்பிவிட்டேன், சந்தோஷமாக இருக்கிறாள். எனக்கு வருமானத்திற்கு ஒரு வழியும் இல்லை. நான் எப்படி சாப்பிடுவது, எப்படி கடனை அடைப்பது, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்பதாய் சொன்னார். மகளுடைய திருமண தேவைகளை சந்தித்த ஆண்டவர் உன்னுடைய வருமானத்துக்கு ஒரு வழி உண்டாக்க மாட்டாரா? கத்தர் செய்வார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், விசுவாசியுங்கள் என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். சில நாட்களுக்குள் திரும்பி வந்தார். ஒரு ஆச்சரியமான காரியம் சொன்னார். ஐயா எனக்கே ஆச்சரியம், நம்ப முடியாததாக இருக்கிறது என்றார். என்ன நடந்தது என்று கேட்டேன். நேசரத்தில் இந்த ஊரில் ஒரு பெரிய மளிகை கடை வைத்திருந்த ஒரு பெரிய செல்வந்தர் திடீரென்று ஒரு நாள் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் போனேன். தன்னுடைய கடை சாவி எடுத்து என் கையிலே கொடுத்து, இன்று முதல் இந்த கடை உனக்குத்தான் சொந்தம், இவ்வளவு ரூபாய்க்கு அதில் சரக்கு இருக்கிற இந்த கணக்கு இருக்கிறாரு, நீ வியாபாரம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பணத்தை எனக்கு கொடுத்து விடு என்று சாவி என் கையில் கொடுத்து விட்டார். என்னால் நம்பவே முடியவில்லை, என்னால் அதை நம்பவே முடியவில்லை. ஆச்சரியம், இத்தனை ஆயிரக்கணக்கான ரூபாய் சரக்குகள் உள்ள ஒரு வியாபாரத்தை திடீரென்று ஒரே நாளில் என் கையில் ஒரு மனிதர் எப்படி கொடுக்க முடியும்? இயேசு அதை செய்தார் என்று. நான் அந்த நாட்களில் நாசரித்து போகும்போதெல்லாம் அந்த கடைக்கு ஜபம் பண்ண போவேன். ஒரு சந்தோஷமாய் சொல்லுவார், இயேசுதான் என்னை வாழ வைத்திருக்கிறார், இயேசுதான் என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று. எனக்கு அன்பானவர்களே, தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய தேவை என்ன? இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? எந்த காரியத்திலும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை விசுவாசியுங்கள். எல்ஷடாய் என்று சொல்லுகிற சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசியுங்கள். உங்களுடைய தேவைகளை கட்டாயமாய் சந்திப்பார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படும், பயப்படாதிருங்கள். உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் மேல் போட்டுக்கொண்டு நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். நாம் ஜெபிக்க முடியும். யாவரும் எழுந்த நிற்போம். அந்த சிலுவை நோக்கி பாருங்கள். இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரா? அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது இயேசு உங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். மகனே, உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு. சர்வ வல்லமுள்ள தேவனாக நான் உன்னோடு கூட இருப்பேன். என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். பாவத்தை விட முடியவில்லை என்று எண்ணுகிறாயா? நான் விடுதலை தருவேன். மதுபான பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து, இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, இச்சைகளிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன். நான் உன்னை கடைசி வரை காத்து கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அவரை நம்பி அவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் கொடுப்பீர்களா? சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுப்பீர்களா? வாலிபனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுப்பாயா? ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் என் வாழ்க்கையை நான் தருகிறேன். என் அக்கிரமங்களை மன்னித்து விடும், என் பாவங்களை மன்னித்து விடும் என்று பாவத்தை அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள். பாவத்தை அறிக்கை செய்து ஜபம் பண்ணுங்கள்.
இயேசுவே, உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று முதல் நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். இயேசுவே, என்னோடு தங்குகிறோம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஒரு சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது, மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்புகிறது, ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இதோ அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய இரத்தம் உங்களை கழுவுகிறது, இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவுகிறது. மகிழ்ச்சியோடு அவரை துதியுங்கள், வாய் திறந்தவரை துதியுங்கள். இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ரத்தம் என்னை கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், என் ஆண்டவரை துதியுங்கள், துதியுங்கள். நீங்கள் மேலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமான புத்தகங்களை உங்களுக்காக அனுப்பி வைக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி, தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 04-6392-22-00-22. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04-6392-22-00-00. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.